வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோடய பேர் சரவணா. நம்ம இன்னைக்கு சைரன் ஹெட் ரீமாஸ்டர் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு அங்கே கேம்குள்ளே போகலாம். அப்போது என்னோடய ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி லீவு. எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால் பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து ஹண்ட் பண்ண போ அப்படின்னு. அவன் யூஸ்வலாக வந்து ஹண்டிங் அங்கே தான் வந்து பண்ணுவானம்மா. நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஒய்ஃபு வந்து சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டா. ஆனால் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டில் போய் ஹண்டிங் வந்து சரி ஏற்படாது அப்படின்னு வந்து யோசிக்கலாம். ஏன்னா அங்கே அப்படின்னு யோசிச்சு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். சரி, நான் வந்து இப்போதைக்கு வந்து ரைஃபிள் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போயிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர முடியுமோ போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டு கிளம்புறான். லேம்ப் ஹெட் இவங்களோட இன்னொரு கேம் போல். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ஆஃபில் தான் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடிங் ஸ்க்ரீனில் வந்து வர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சரி, என்னங்க சவுண்டு, மழை பெய்யுதா? இல்லை, வண்டி வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், வண்டி தான் வந்து நிற்கிது. வண்டி வந்து நிற்கிறது, இவன் இறங்குறது, இதெல்லாமே வந்து பிளாக் ஸ்க்ரீனில் வந்து காட்டிட்டாங்க. ஓகே, வந்தாச்சுங்க. பக்கத்தில் வந்து புல்லட்டு, மேப்பு, அப்புறம் வந்து பாஸ் பட்டன்லாம் இருக்குது. ஸோ காருக்குள்ளே வந்து போக முடியாத இடத்துக்கு நம்ம நேராக வந்து ஓட வேண்டியதான். அப்படியே வந்து ஓடிடுவோம். ஸோ வேட்டைக்கு வந்து வந்திருக்கோம். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சேஞ்ச் ஐட்டமு, அப்புறம் வந்து மேப்பு, பாஸு, அப்புறம் ஸ்பிரிட் பட்டன், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ரொம்ப மோசமாக இருக்க போகுது அப்படின்னு, அதாவது அதிகமாக வந்து பயமுறுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுக்கிறான். சரி, அது ஏன்டா இருட்டில் வர, வேட்டையாடுறதுக்கு காலையில் வரணும். இவன் பாருங்கள், இஷ்டத்துக்கு இருட்டில் வந்து வரான். ஒருவேளை இவன் இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து இருட்டாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா வந்து திருப்பி வந்து காரில் ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து போட் மூலமாக வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். ஆக்சுவலாக போட் மட்டும் தான் இருக்குது. ஸோ மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மான் வந்து இந்த பக்கம் தான் நேராக இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். என் நண்பனுக்கு வந்து வேறு இடமே கிடைக்கல, இந்த இடத்துல எப்படி அவனுக்கு வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன போயிட்டே இருக்குது, நம்ம நேராக வந்து ஹண்டிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போ அப்படின்னு வந்து சொல்கிறான். எதுக்கு நம்ம வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கோங்க, ஏன்னா அந்த சைரன் ஹெட் வேறு அங்கங்கே இருப்பான். அதனால் வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்குவோம். என்ன சத்தம் வந்தாலும் திரும்பி மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன நடக்குது இப்போது, நான் வந்து இதை செக் பண்ணுறதா இல்லை வந்து நான் வந்த வேலையை வந்து பார்க்குறதா அப்படின்னு அவனுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாறை விழுகிற சவுண்டெல்லாம் வந்து கேட்குற நிலைங்க. நம்ம வந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பக்கத்தில் ஏதாச்சும் மான் ஏதாச்சும் வந்து வேட்டையாடுறதுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா மித்ததெல்லாம் சுற்றி பார்த்துக்கலாங்க. நேராக போயிட்டே இருக்கிறோம், அது பாட்டுக்கு எதுவுமே வர மாட்டேங்குதுங்க. ஓகே, தண்ணி வந்துருச்சுங்க. வேலி வேற போட்டு வச்சுருக்காங்க. யாரா இந்த காட்டுக்குள்ளே விசில் அடிச்சுட்டுருக்குறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறான். ஆமாங்க, அந்த சைரன் ரெண்டு அப்படின்னு நினைக்கிறேன். விசில் சவுண்டு வந்து அவன் தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். கோவத்தில் வந்து கத்துறான் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு யாரும் கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. நம்ம ஃபஸ்ட்டு போய் இந்த பக்கம் இருக்கிற வீட்டையும் அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருந்தது பார்த்திங்களா, அதையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து போவோம். ஏன்னா வந்து ரொம்ப தூரத்தில் தான் வந்து கேட்குது. நம்ம அதனால் கொஞ்சம் சேஃப் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இந்த சவுண்டெல்லாம் கேட்டு அப்படின்னு வந்து சொல்கிறேன். அவ்வளோ சத்தம் மோசமாக கேட்குதுங்க. ஹண்டிங் வந்தது தப்பு, அது இந்த மாதிரி இடத்துக்கு வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு இப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து அவனுக்கு டவுட் இருந்ததுங்க. இருந்தாலும் வந்து வேட்டையாடிடலாம் அப்படின்னு வந்திருக்கான். வந்த இடத்துல இப்படியாச்சு. சரி, நம்ம கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் வந்து வந்தாச்சுங்க. ஸோ இந்த பக்கம் நிறையா வழி இருக்குது. ஸோ மேலே வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஏதோ இருக்குது, மின்னிட்டு இருக்குது, புதையல் பொட்டி வந்து இருக்கும். இங்கே ஒரு வீடு இருக்குமே, காணோம், வீட்டையவே காணோம். ஓ, இந்த பக்கம் இருக்குதா, நான் கூட நேராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த இதுக்கு இதுக்கும் ரொம்ப பக்கமாக வச்சுருப்பாங்க, பார்த்தா இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்காங்க. சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்து வேணுமாம்மா, அதனால் வந்து இது பிரேக் இப்போதைக்கு பண்ண முடியாது, அதாவது உடைக்க முடியாது கதவை. நம்ம போய் அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓடு 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 ஓடு. இது என்னங்க சவுண்டு கேட்குது, அந்த சைரன் எடுத்து இப்படி கத்துறானா, இந்த கோவத்தில் கத்துற மாதிரியே இருக்குது. சரி, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த புதையல் பெட்டி இருக்கும், இதுக்கு வந்து கீ வந்து வேணுமாம்மா. எவன் கொண்டு வந்து வச்சான்னு தெரியல, நம்மளை மாதிரி யாராச்சும் வந்து அவசரத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த பக்கம் வந்து போகணும். இன்னொரு வீடு இருந்துச்சு பார்த்தீங்களா மேப்பில், அந்த இடத்துக்கு வந்து போகணும். அங்கே தான் வந்து சைரன் எட்டு இருப்பான். பார்க்கலாம், அவன் நம்மளே அட்டாக் பண்ணுறானா இல்லை நம்ம அவனை அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கிறோமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் நீ. ஓகே, அந்த பக்கம் சுற்றி போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது இல்லாமல் வந்து வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. நம்ம அதனால் வந்து இந்த வழியாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடுவோம். இது வரைக்கும் சவுண்டு மட்டும்தான் கேட்டிருந்தது. நம்ம இன்னுமே வந்து அந்த சைரன் ஹெட்டையும் பார்க்க போகிறோம். கிட்ட போனதுக்கப்புறம் கோவத்தில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு வேறு தெரியாது, பார்க்கலாங்க. ஸோ டைரெக்டாக வந்து போயிட்டே இருக்குது.
என்ன வழியை கண்டுபிடிச்சோமோ இல்லையா, மேப்பை பார்த்து பார்த்து தான் போகணுமோ, நான் கூட ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும் அப்படின்னு நினச்சேங்க. ஓகே, இங்கே தான் ஈ முடிச்சுட்டுருக்குது, அதையும் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஆஹா, எந்த அனிமல்ரா இந்த மாதிரி செஞ்சது? ஓகே, ரேடியோ போட்டி இங்கே பாருங்கள், வாண்டட் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்க சைரன்ட்ட. $10,000 நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா சரி, இதுக்கு தான் வந்து வந்திருப்பானட்டுங்க. வந்தவன் வந்து சைரன் எடுத்தாலேயே அடிவாங்கினா, இதில் வேறு யாரா கத்துறாங்களே, யாரா கத்துறீங்க, இன்னும் வேறு யாரோ இருக்கிறாங்க போலங்க, அவன்கிட்ட வந்து யாரோ மாட்டிக்கிட்டாங்க, அது வேணால் நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த கற்று கத்துறாங்க, இந்த பூமியில் என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த இடத்துல வந்து எதுவும் ஸ்பெஷலாக இல்லையாமா, நம்ம ரெடியாக நிற்போம். எப்படி வந்து இந்த பக்கம் தான் வருவான், அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம். ஸோ இந்த ரேடியோ சவுண்டு வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, நானாக இருந்தேன்னா அதை வந்து உடச்சி போட்டிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த அவன் பேசிகிட்டு இருக்கிற சவுண்டு தாங்க, பக்கத்தால் தான் இருக்கிறான். ஓகே, எதாவது தூக்கி வெறிறாங்க, என்னடா தூக்கிட்டீங்க, டே கரெக்டாக எம்எல்ஏ தூக்கி போடுறான் பாருங்கள், எப்படா அங்கேருந்து த்ரோ பண்ணுற, ஒருவேளை நம்ம இருந்து தெரிஞ்சு போச்சோ அப்படி தான் நினைக்கிறேங்க. கிட்ட போனால் தான் அவனுக்கு கண்ணு தெரியுது, ரொம்ப தூரத்தில் இருந்தால் தெரியல. நம்ம வந்துட்டு வாடா 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 வாடா, கரெக்டாக வந்து ஷூட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து நம்ம கதை முடிஞ்சிடும். ஓகே, இன்னொருத்தும் அவன் ஓடி போயிட்டான், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டவெல்லாம் வந்து அடி வாங்க முடியாதுன்னு சொல்லி ஓடி போயிட்டான். என்ன இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், ஆனால் வந்து ரெண்டு புள்ளட்டிக்கு வந்து ஓடி போயிட்டான். சரி, நம்ம ஃபஸ்ட்டு போய் அந்த வீட்டையும் அந்த இதையும் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். எப்படியும் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த சவுண்டு வந்தாலும் அந்த நடக்கிற சவுண்டு வந்தால் மட்டும் பார்த்துக்கணுங்க. ஸோ நேராக இருக்குது, இங்கே யாரோ வந்து போன்ஃபயர்லாம் வந்து வச்சுருப்பாங்க போல், உயிரோடு இருக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ போன்ஃபயர் இருக்குது, அப்போ ஆக்ஸு. ஓகே, இங்கே இல்லை. ஆஹா, இவன் தாங்க அது அங்கே வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, ரேடியோ போட்டியோட ஒருத்தன் தானே அவனோட தலை நினைக்கிறது. ஓகே, இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியல, நம்ம மேலே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சைடில் இருக்கிற வீட்டையும் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல ஏன்டா வந்து உட்காந்துட்டுருக்கிறீங்க, தனியாக ஒரு டென்ட்டை போட்டு இந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தா அப்புறம் எப்படி இடத்தோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டென்ட்டெல்லாம் போட்டுக்கணும், தப்பு பண்ணிட்டானுங்க. சரி, இங்கெல்லாம் எதுவும் இல்லைங்க, வாரத்துக்குள்ள வந்து நம்ம டக்குன்னு ஓடி போய் அடுத்தடுத்த வேலையை வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கரண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க, இவனுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷலாக கரண்ட் வரும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலிண்டர் ஒன்று இருக்குது, அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான கீ வந்து கிடச்சிச்சு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தோம் பார்த்திங்களா, ஒரு புதையல் பெட்டி, அந்த பெட்டிக்கான கீ இது. ஓகே, நேராக வந்து போக வேண்டிதான். அவனை பார்க்கும்போது தாங்க டக்குன்னு வந்து சுடுறதுக்கே வர மாட்டேங்குது, இதில் வேறு ஸ்கோப் போட்டு வேறு நம்ம சுடுறோமா, அதனால் வந்து டக்குன்னு வந்து இதாகிடுது. ஸோ அது இல்லாமல் வந்து இதுக்கு முன்னே வந்து ரெண்டு மூணு ட்ரை வந்து பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் நார்மலாக அடிக்கிறது இல்லைங்க, சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. ஸோ ஷார்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கல அப்படின்னா வந்து ஷார்ட்ஸையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இதில் வந்து ஒரே ஒரு லைஃப் தான், அதனால் நம்ம விளையாண்டோம் அப்படின்னா வந்து 3 ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ப்ளே பண்ணோம். ஓகே, இது வரைக்கும் ஆனக்கானா நம்ம வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், அந்த பக்கம் போய் அந்த இதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோன்னா போதுங்க. ஸோ அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஆக்ஸ் எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்கிற வீட்டை ஓப்பன் பண்ணி அந்த போட்டோட துடுப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா எஸ்கேப் ஆயிடலாம், அதுக்குள்ளே இவன் எத்தனை டைம் வரான் அப்படின்னு வந்து தெரியல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே இறங்கிட்டான் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து சுடமடைக்கிறான், அது வேறு இருக்குது. தண்ணிக்குள்ளே இறங்கும்போது அவன் வந்து வராமல் இருக்கணும். ஸோ அது இல்லாமல் சத்தம் போட்டால் கூட வந்துடுறாங்க, அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அந்தளவுக்கு வந்து போயிடுவோம். இந்த சவுண்டுக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன், வந்தானாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஓட வேண்டிதான். ஸோ வந்தாச்சுங்க வந்தாச்சுங்க, இது வரைக்கும் ஆள் காணோம், அப்படியே எங்கேயாச்சும் சுற்றிட்டுறா, தயவு செஞ்சு முன்னாடி வந்துடாதான். ஸோ மேலே போயிட்டு நம்ம அந்த இதை ஓப்பன் பண்ணால் போதுங்க, சவுண்டு வேறு கேட்குது, எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, பக்கத்தால் இது வந்துடுவானோ. எதுக்கு நம்ம பார்த்துட்டே வந்து ஏறலாங்க மேலே, ஏன்னா நிறைய டைம் வந்து இப்படி தான் வந்து ஏமாத்திட்டானே இதுக்கு முன்னாடி விளையாண்டதில், அதனால வந்து வரானான்னு பார்த்துட்டு கவர் பண்ணலாம். ஓகே, எங்கேயே வராங்க, நான் வந்து பார்த்துட்டேன் வாட 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 வாட, நான் மேலே ஏறினோடனே அன்னை வந்து தூக்கி போட்டலாம் அப்படின்னு பிளானு, அவ்வளோதான் இன்னொரு ஷூட், அவ்வளோதான் வாங்கிக்கலாம். இவனை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு டைம் இந்தா வாங்கிக்க, மூணாவது டைம் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அந்த பக்கம் ஓடிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதனால் வந்து அதுங்களும் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடணும். என்ன அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது திருப்பி வந்தான்னா மறுபடியும் அடிக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து இருக்கோம் நம்ம, அதனால வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க, பார்க்கலாம். ஓகே, இந்த ஆக்ஸை வச்சு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் வந்து உடைக்கிறதுக்கு வழி வச்சுருக்காங்களே, அதை போய் உடச்சோட போடா. ஓகே, நேராக போனால் போதும் அப்படின்னு
கன்னர் இதுக்கு ரெடியாக கையில் வச்சுக்குவோம். ஏன்னா வந்து வீட்டை உடைக்கிறப்போ சவுண்டு வரும், அந்த சவுண்டுக்கு வந்தாலும் வந்துடுவான் அவன், நம்ப முடியாது இவனை. ஓகே அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு. இது வரைக்கும் ஆளுக்கானா டக்குன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். மேக்ஸிமம் வந்து இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. போட்டில் வந்து எவ்வளோ தூரமாக சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அந்தளவுக்கு வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஆளுக்கானா அப்படியே இதுக்கு பார்த்துட்டே போவாங்க. திடீர்னு எங்கேயாச்சும் வந்தானா வச்சுங்க, ஒன்றும் தெரியாது. இதில் வேறு சத்தம் போட்டானா பக்கத்தில் உடனே வந்து வந்துடுறான். அந்த வைப்ரேஷன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டை வச்சு கூட சில டைம் வந்து கண்டுபிடிக்க முடியல, கன்ஃபியூஸ் ஆயிடுது சில டைம். ஸோ ஹெட்செட் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கிளியராக தெரியுது. ஆனால் வந்து ஹெட்செட்டில் சத்தம் போடுறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதையும் பார்த்துங்க. இது வரைக்கும் ஆனால் காணா நான் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தாச்சு அப்படி ஓகே வந்துட்டாங்க, வாடா 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 வந்துட்டேன் வச்சுக்கிறேன். இந்த இன்னொரு புல்லட் இருந்தால் புல்லட் வாங்கிக்கோ. ஓகே சார் புல்லட் வேணான்ட்டு போயிட்டாங்க அவன். நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு போல், அதான் வந்து டக்குன்னு வந்து ஓடி வரான். சர்ப்ரைஸ் வேறு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி போட்டுக்கு வேறு அவ்வளோ தூரம் போகணும், எப்படி இன்னொரு ரவுண்டு வராமல் இருந்தாலும் சரிங்க, எதுக்கும் வந்து பார்த்துட்டே போவோம். அங்கங்கே வந்து சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா வந்து பொறுமையாக நின்றே போவோம். அவசரப்பட்டு போனோம் அப்படின்னா வந்து நம்ம கதை முடிஞ்சிடும், கேம் ஓவர் ஆயிடுவோம். ஓகே கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க, பக்கத்தில் தான் இருக்கிறோம், கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். அநேகமாக இந்த இடத்த திரும்பினா போகுதுன்னு நினைக்கிறேங்க, இல்லையா அவ்வளோ தூரம் போகணுமா? ஆமாம் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேங்க. ஆமாம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஸோ அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகணும். சவுண்டு வேறு கேட்குது, வருவானோ? கண்ணை அதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஆனால் காணாம் சவுண்டு கேட்டுச்சு, நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கேட்குது. நம்ம நடக்கிறது தான் அந்த சவுண்டாக, அந்த வராங்க வராங்க. ஸோ கண்ணை டக்குன்னு மாத்திரம் மாத்திரம் இந்த இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சுது. அவ்வளோதான் வாங்கிக்கோ வாங்கிக்கோ. எங்கே என்னையவே துரத்தை பிடிக்க வரீங்க நீங்கள்? டே என்னடா ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு புள்ளி தான் வாங்கிட்டு போகிற. நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல, கொஞ்சம் கேப் போட்டால் வந்து ரெண்டு மூணு டைம் சுற்றுவோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து ஓடி போயிட்டான், இதுக்கு மேலே தாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பீஸ்ட்டு வேறு வந்து பக்கத்தில் இருக்குதாமல் அதனால் என்னால் வந்து மூவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அவன் தான் போயிட்டேனாடா, நகுத்துறா வண்டியை. ஓகே நகுத்திட்டாங்க, நல்ல வேலை. அவன் வந்து மறைஞ்சு போகிற வரைக்கும் வந்து போட்டை வந்து நகர்த்த மாட்டான் போல். ஓகேங்க எப்படியோ வந்து கிட்டத்தட்ட வந்து போட்டை வந்து நகர்த்தி வச்சு இனிமேல் வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். நம்ம தான் போகணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து கட்சினா வந்து போதுங்க. நான் எப்படி வந்து தப்பிக்க சீக்கிரமாக விட்டுருவான் அப்படின்னு நினச்சேன். ஒரு டைம் சுட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பாருங்கள் டக்கு டக்குன்னு வந்துட்டான். இவனும் சுற்றி பார்க்குறான் எங்கேயாச்சும் வந்து ஓரத்தில் இது இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு தெரிஞ்சவுடனே வந்து கிளம்பிட்டான். ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கேஸ்.